நீ ஆசீர்வாதமாயிருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையான நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையில் எழும்பிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்வில். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை ஆண்டவர் செய்யட்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயமாய் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 23 அதன் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு அருமையான வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடிக்கடியாய் நம்ம சொல்லுகிற வார்த்தை, ஜெபம் பண்ணினாலும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம், பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசுகிறோம். மிக மிக எல்லாருக்கும் பிடித்தமான அறிமுகமான தேவனுடைய வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் அநேக விஷயங்களிலே நல்ல முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நல்ல முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிவு என்பது மிகவும் அருமையானது. வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா விஷயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே வேதத்தை வாசித்து பாருங்கள், நிச்சயமாக முடிவு உண்டு. அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நல்ல முடிவுக்காக ஆண்டவர் இதை எனக்கு செய்வாரா, ஆண்டவர் இதை எனக்கு கொடுப்பாரா, இந்த காரியம் எனக்கு அனுகூலமாய் முடியுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு. அருமையான தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லி இறைமை 29:11 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு தருவேன், அது தீமைக்கு அல்ல, உங்களுக்கு நன்மையாக மாறப்போகிறது. அப்படியானால் இந்த காலவேளையில் நீங்கள் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களுக்கு தீமையாய் அல்ல, நன்மையாய் மாறப்போகிறது. நன்மையான நல்ல முடிவுகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் முடிவில்லாமல் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, தரித்திரங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த தரித்திரத்தில் இருந்து நாங்கள் என்றைக்கு வெளியே வருவோம், இந்த பிரச்சனையிலிருந்து என்றைக்கு வெளியே வருவோம், இந்த வியாதியிலிருந்து எப்படி வெளியே வருவோம், இந்த போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வருவோம், இதில் இருந்து தப்புவிக்கப்படுவதற்கு என்ன வழி இருக்கிறது தெரியவில்லையே. ஒரு நல்ல முடிவு கிடைக்காதா? வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல முடிவு கிடைக்காதா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஒரு நல்ல முடிவு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களே. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமாய் சமாதானத்தோடு போ, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பல காரியங்களுக்கு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறார், பல காரியங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான முடிவை கொடுத்திருக்கிறார், பல சூழ்நிலைகளில் நன்மைக்கு ஏதுவான முடிவை கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள், இதற்கெல்லாம் முடிவு உண்டு. வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கத்திற்கு முடிவு உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60:20 வசனத்தில் வாசிக்கிறோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு முடிவு? துக்க நாட்களுக்கு முடிவு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துக்க நாட்கள் நீ சொல்லலாம், ஒருவேளை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் துக்க நாட்களாகவே என் வாழ்க்கையில் இருக்கிறது. இரவெல்லாம் வேதனை, இரவெல்லாம் பலவிதமான கஷ்டங்கள், சில நேரங்களில் பகலிலே பிரச்சனை, பகல்ல போராட்டங்கள், இரவென்றும் பார்க்கவில்லை, பகலென்றும் பார்க்கவில்லை, இரவும் பகலும் திரும்ப திரும்ப வாழ்க்கையிலே பல நிலைகளிலே கண்ணீரோடு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறோம். துக்கம் மனிதனை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் நினைக்கிறோம், ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லா விதத்திலும் என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருக்கிறதே, ஒரு சந்தோஷம் இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே, வாழ்க்கையின் பல பகுதிகளை இப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கலாம். துக்க நாட்கள் நீடித்து கொண்டிருக்கிறதா? துக்க நாட்கள் நீடித்து கொண்டிருக்கிறதா?
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்கிறார், இந்த நாள் உன் துக்கத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற நாள். இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் வாழ்விலே காணப்போகிற நாள். துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், தொடர்ந்து துக்கம். ஏன் தெரியுமா? அன்னாளுக்கு துக்கம், நிந்தை, குழந்தை இல்லாததினால் பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினர். சில பிரச்சனைகளிலே சொல்லுவோம், அவர்களை இப்படி பேசிவிட்டார்களே, இப்படி சொல்லிவிட்டார்களே, ஒரு அடி அடித்திருந்தால் கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் இவர்கள் பேசினதை என்னால் தாங்க முடியவில்லையே. எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்படுகிறது மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே தான். மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை அநேக நேரங்களில் மனிதனுடைய இருதயத்தில் வேதனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த அன்னாலை குறித்து பேசினார்கள், நீ குடித்து வெறித்தவளை போல இருக்கிறியே. அநேக விஷயங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தினது, ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. தேவனுடைய சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளெல்லாம் ஊற்றி ஜபம் பண்ணினாள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜபம் பண்ணினாள். இந்த உலகத்திலே பல விதத்திலே நெருக்கப்படலாம், பலருடைய நிந்தையான வார்த்தைகள் உன் இருதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம், பலருடைய நிந்தையான வார்த்தைகள் உன் இருதயத்தை துக்கப்படுத்தியிருக்கலாம். எத்தனையோ நாட்களாய் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் நீ அழுதிருக்கலாம், அநேக நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜபித்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் உண்டு, உன் துக்கத்திற்கு முடிவு உண்டு. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. அப்புறம் ஆண்டவர் பதில் கொடுத்த பொழுது, ஆண்டவர் அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த பொழுது, ஆண்டவருடைய ஜபத்தை கேட்ட பொழுது, ஆண்டவருடைய வாழ்க்கையில நன்மை செய்ய ஆரம்பித்த பொழுது, அதற்கப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு போய் ஜபிக்கிறாயோ, நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறாயோ, பலருடைய நிபச்சொல்களை கேட்டு தாங்க முடியாமல் தேவ சமூகத்தில் போய் அழுகிறாயோ, ஆண்டவரே இதில் இருந்து ஒரு மாற்றம் வராதா, இதிலிருந்து ஒரு அற்புதத்தை நான் பார்க்க முடியாதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ சந்தோஷப்பட வேண்டியதுதான், இனி உனக்கு மகிழ்ச்சி தான், இனி உன் வீட்டிலே சந்தோஷம்தான். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இயேசு உன் குடும்பத்திலே செய்ய போகிறார், உன் வீட்டிலே இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீண்ட நாட்களாய் காத்திருந்து காத்திருந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் அதுவே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அருமையானவர்களே, ஆகவே நிந்தை நிமித்தம் துக்கமா பாருங்கள். அதே போல வியாதி நிமித்தம் துக்கம் சிலருக்கு, வியாதி, நீண்டகால வியாதிகள். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மருத்துவரால் வைத்தியரால் கைவிடப்பட்டு யாரும் அவளை காப்பாற்ற முடியவில்லை, தனக்கு உண்டான எல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. வியாதி நிமித்தம் துக்கம். எத்தனை நாட்கள் இப்படி அலைந்து திரிவேன், ஒரு நாட்கள், 2 நாட்களா, 12 ஆண்டுகள் கண்டினியூவா அவள் வாழ்வில வேதனைகள், தொடர்ந்து அவள் வாழ்க்கையில கஷ்டம். பெரியமானவர்களே, பார்க்க வேண்டிய இடமெல்லாம் பார்த்தாயிற்று, அவளுக்கு சுகமே உண்டாகவில்லை. எல்லா இடங்களிலும் போய் பார்த்தாள், இனி பார்ப்பதற்கு பண வசதிகள் கூட இல்லை. அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, இயேசுவை தொட்டுவிட்டால் என் வியாதி சுகமாகும். இத்தனை ஆண்டுகள் என் வாழ்வில் நான் துக்கத்தோடு தெரிந்தேனே, இத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில் வேதனையோடு தெரிந்தேனே, இன்றைக்கு நான் எப்படியாய் இயேசுவினிடத்திலே போவேன், நான் இயேசுவை தொடுவேன். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஒருவேளை நான் அவரை தொட்டதற்கு அவர் என்னை திட்டினா கூட பரவாயில்லை, எனக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்கணும், இனி நான் இந்த வியாதி நிமித்தம் நான் வேதனையோடு வாழ விரும்பவில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு போனால், அதைத்தான் நம்ம படித்தோம், நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கூட்டம் அதிகமாக இருந்தது, உள்ளே போகிறதுக்கு முடியாது, ஆனால் அவள் விடவில்லை, பிரயாசப்பட்டு உள்ளே போய் இயேசுகிட்ட சொல்லிக்கிட்டு தொடுவோன்னு தொடலை, இயேசுக்கே தெரியாது என்று நினைத்து கொண்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீக்கி போட்டதாம். அன்றைக்கு அவளுடைய வாழ்விலே துக்கம் சந்தோஷமாய் மாறினது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு, நீண்ட வருஷமா, நீண்ட காலமா உன் வாழ்வில் வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறியா, கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா, போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா, இதுக்கு முடிவே இல்லையா என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல முடிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதை நீ அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், பிரச்சனைக்காக அலைய வேண்டாம், உன் தேவைகளுக்காக அலைய வேண்டாம், அநேக இடங்களை தேடி தேடி போக வேண்டாம். அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை விசுவாசியுங்கள், இருக்கிற இடத்துல இயேசப்பாவை தேடுங்க. எங்கே போனால் விடுதலை, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் விடுதலை, எங்கே போனால் யார் நமக்கு ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க பிரச்சனைகள் மாறும் என்று இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசுவை தொடு,
இயேசுவினிடத்தில் போ, இயேசுவை பற்றிக்கொள். ஆண்டவரே, நீரே அல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு அற்புதம் செய்ய யாராலும் முடியாது. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். விசுவாசத்தோடு போனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? நீ வியாதியஸ்தன், நீ இப்படிப்பட்டவள், உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? எதையும் எதிர்பார்க்கவில்லை. விசுவாசம் எதையும் எதிர்பார்க்காது. ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் யார் என்ன சொன்னாலும் அதை எதிர்பார்க்காது. இவள் ஓடி போனால் பாருங்கள், யாரையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் தப்பா பேசுவார்களோ, இவர்கள் எதுவும் சொல்லிவிடுவார்களோ, இயேசு பக்கத்தில் நெருங்கிறதுக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, பலரும் பலவிதமாக பேசிவிடுவார்களோ, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று அவள் கேட்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் அற்புதம் நடக்கல தெரியுமா? மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க எதுவும் பேசிவிடுவார்களோ, குடும்பம் எதுவும் சொல்லிவிடுமோ, இப்படி மற்றவர்களையே பேசிக்கொண்டே இருக்கிறோமே தவிர, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு அற்புதம் வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும் என்று போய் பாருங்க, அதை செய்து பாருங்கள். அவர் உண்மை உள்ள ஆண்டவர். அவரை தேடி வருகிற எந்த மனுஷனையும் அவர் புறம்பை தள்ளவே மாட்டார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நீண்டகால துக்கமா, இல்லாவிட்டால் நீண்டகால வியாதியா, அதிலிருந்து வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். யோபியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம் இழப்பினால எல்லாவற்றையும் இழந்தான். ஒன்றன் பின் ஒன்றாக இழந்தார். பிள்ளைகளை இழந்தார், வஸ்துக்களை இழந்தார், வேலைக்காரர்களை இழந்தார், ஆஸ்தியை இழந்தார், வேலை எல்லா விதத்திலும் ஒரு இழப்பு. எதுவுமே அவருக்கு இல்லை பாருங்க. அந்த தேசத்திலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்கும் பொழுது அவனுக்குள் எப்படி துக்கம் இருந்திருக்கும், எப்படி துக்கம் இருந்திருக்கும். வேதனையோடு இருக்கிறான். இது போக சரீரத்தில் வியாதி, இது போக மனைவி சொல்கிற நிபச்சொல்கள், தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று அந்த அம்மா வேற சொல்லுது. இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யோபினுடைய வாழ்க்கையில் துக்கம் மகா கொடியதாக இருந்ததாம். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாரம் கடற்கரை மணலை பார்க்கில் அதிகமாக இருக்கிறது. தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத துக்கம். இது எப்படி மாறும்? இதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? எனக்கு அன்பானவர்களை, எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? யோபியினுடைய சரித்திரம் இதோடு முடிகிறது. யோபியினுடைய கதை இதோடு முடியுது. யோபியின் மேல் வெளியே வர முடியாது. அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களை, என் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் அதை தடுக்கவே முடியாது. கிரியை செய்ய ஆரம்பித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படியாய் என் தேவனுடைய வல்லமை யோபியினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நல்ல முடிவு உண்டாயிற்று, நல்ல முடிவு. அதற்கப்புறம் அவன் துக்கமாக இருக்கவில்லை. அருமையானவர்களை, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கேட்கிறார்கள். அதுபோல இந்த யோபியினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார், எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். வேதம் சொல்கிறது, முன்பு இருந்ததை பார்க்கிலும் பின்பு இருந்தது மிக ஆசீர்வாதமாக இருந்தது. உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், என் குடும்பம் இப்படி இருந்தது, இன்றைக்கி எல்லாம் போயிட்டு நினைக்கிறீங்களா? அதை யோசிக்காதீங்க. முந்தினதை பார்க்கிலும் பிந்தின காரியம்தான் உனக்கு மகிமையாக இருக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஒவ்வொரு மனிதரோடு ஆண்டவர் பேசுகிறார். நல்ல முடிவை நீ காண்பாய். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவை காண்கிற நாட்களாக இருக்கும். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி உங்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்யலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்கள். என் ஆண்டவரால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, மகிமையான இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி. என் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக, தேவனுடைய அசாதாரணமான வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. இந்த நாளில் நீ சொன்னீர் ஆண்டவரே, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு எதுவாக மாறப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதிலெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீருக்கு முடிவு வரும், உன்
துக்கத்திற்கு முடிவு வரும், உன் புலம்பலுக்கு முடிவு வரும். கர்த்தர் இதற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறபடி நீருமுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், பிள்ளைகள் மேலே இறங்கட்டும், பெரியவர்கள் மேலே இறங்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வெற்றியாய் மாற்றும். ஆண்டவரே, நன்மையான எல்லா ஈவும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறபடி எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து வருவதாக. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே, நிரப்பும். என்னென்ன காரியங்களை அற்புதங்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அதை இந்த நாளிலேயே உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். மன மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படி வாழ்த்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நல்ல முடிவை எதிர்பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் தேவன் மாற்றித் தருவாராக. God bless you. Amen.